வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு திருக்குறள் 2, கற்றதினால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றா தொழாயன். சில படித்தவர்களிடம் சொல்லும் பொழுது, என்ன சார் நான் கல்வி கற்கிறது, பிஹெச்டி பண்ணியிருக்கேன், ஐஐடி முடிச்சிருக்கேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து கடவுளை வணங்குறதுக்காகவாயா, என்ன வள்ளுவருக்கு மூலகளை சரியில்லையா? ஒரு கல்வி கற்பது வந்து கடவுளை வணங்குவதற்கு தான் எதுக்கு சொல்கிறாரு, இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் ஐஐடி படிச்சிருக்கிறேன், ஒரு நாள் ஒரு வீடியோவை, இந்த வீடியோவை பாருமா அப்படின்னு சொன்னேன். உறவினர் தான், அதற்கு அவர் சொன்னார், எனக்கு திருக்குறள் தேவைப்படும் போது நான் படிக்கப் போகிறேன். என்னடா அது, நம்ம திருக்குறளை பற்றி பேசலையே, கல்வியை பற்றி பேச போகிறோம். அந்த கல்வியை பற்றின என்ன, அந்த அம்மா ஐஐடி படித்த ஸ்டூடெண்ட், கல்வியை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சிக்காமலே நான் திருக்குறளை பற்றி பேசுகிறேன்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு திருக்குறள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் போது படித்துக் கொள்கிறேன் என்றார். ஆனால் வாழ்க்கைக்கான நூல் தான் திருக்குறள், வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் தான் திருக்குறள். அதை புரிந்து கொள்ளாமல் திருக்குறள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மாதிரியும், அது காசு தேவைப்பட்டால் நான் அதை படிச்சுக்கிறேங்கிற மாதிரி சொன்னார். அவருடைய வாழ்க்கை இன்று என்ன சொல்வது, அதாவது சூனியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ரெண்டாவது குறள், அதாவது முதல் குறளிலே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இப்படி இல்லறவியல், அடுத்தது புதல்வரை பெறுதல், அப்புறம் அன்புடைமை, இப்படி நிறைய கொண்டு போவார் வள்ளுவர். இதை வரிசைப்படுத்துவதற்கே ஒரு பிஹெச்டி பட்டம் கொடுக்கணும், டாக்டர் பட்டம் கொடுக்கணும். எதுக்காக சொல்கிறேன் என்றால், அவர் ரெண்டாவது குறளை சொல்வார், கற்றதினால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றால் தொழாரின், நற்றால் தொழாரின், அதாவது இறைவனுடைய பாதங்களை வணங்குவதுதான் கல்வியினுடைய நோக்கம் என்பார். சரி சார், இப்போ வாழ்க்கைக்கு கல்வி தேவை இல்லையா, நிறையா படித்தா நிறையா சம்பாதிக்கலாம், இன்பத்தோடு வாழலாமே, அப்போ கல்வி தேவை இல்லையா? இந்த கல்வியோட நோக்கம் என்னவென்றால் கடவுளை அடைதல். அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு 1000 வருடம் வாழ்வதாக வைத்துக்கொள்வோம், அப்பொழுது கல்வி தேவை, பொருளாதாரம் தேவை, 1000 வருடம் வாழ்வதற்கான பொருள் தேவை, எல்லாமே தேவை. மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இறந்து விடுகிறார். ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டுமென்றால் 120 ஆண்டுகள் வரை வாழலாம். இன்றைக்கி சைனாவில் 5% பேர் 120 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, இந்தியாவில் 1% கூட கிடையாது. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், அதாவது மங்கு சனி, ஒரு சனி கிரகம் சூரியனை சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆகும், 29.56 மாதம், அதாவது 30 ஆண்டு 4 முறை சுற்று வரும் வரை மனிதன் உயிர் வாழலாம். மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனி, மரணச்சனி என்று 4 முறை சுற்றி வரும் வரை மனிதன் வாழலாம். சுமார் இப்பொழுது 120 ஆண்டுகள் யாரும் வாழவில்லை, 70, 80, 90 இதுக்குள்ளேயே பெரும்பாலும் இறந்து விடுகிறார்கள். இந்த சிற்றறிவு சில நாள் மனிதனுக்கு, பல்நாள் சிற்பிணி சிற்றறிவு உடையாருக்கு என்பார். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்ச காலம் பிணி, கொஞ்ச காலம் தூக்கம், இப்படியே போயிடுது. கொஞ்ச காலம் தூங்குகிறோம், ஒரு நாளைக்கு ராத்திரியில் தூங்குகிறோம், பகலில் முடிச்சிடும், அல்ல வேலை கொஞ்சம் காலம், இல்லை கல்வி என்பது கொஞ்ச காலம் தான். இப்பொழுது ஒரு தயிரை மத்து வைத்து கடைவார்கள், வெண்ணெய் எடுப்பதற்கு இந்த சைட் அடிப்பாங்க, அப்புறம் சிரிச்சிட்டு அடிப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பல முறை அடைந்தால் தான் அந்த வெண்ணெய் கிடைக்கும். மனித பிறப்பும் தோன்றி மறைகின்றான், கொஞ்ச காலம் வாழ்கிறான், இன்பப்படுகிறான், அப்புறம் துன்பப்படுகிறான். மனிதனுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமாக மாறி மாறி, அதாவது தயிரிலிருந்து வெண்ணெயை எடுப்பதற்கு மாறி மாறி மத்தை கடைவது போல், மனிதனுடைய பிறப்பு முறையும் இவன் செய்கிற கர்ம வினைகளுக்கு பிறகு பிறக்கிறான், இன்பம் செய்தாலும் பிறக்கிறான் அந்த இன்பத்தை அடைய, துன்பம் செய்தாலும் பிறகு பிறக்கிறான் துன்பத்தை அடைய. ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆத்மா என்பது மாயையில் தான் பெற்ற கர்ம வினைகளுக்காக ஒளிந்து கிடக்கிறது, இந்த மனிதனை இறைவனோடு சேர்க்க வேண்டும். அறிவு சம்பந்தமாக இறைவன் முற்றறிவு படைத்தவன், மனிதன் சிற்றறிவு படைத்தவன். அறிவுபூர்வமாக இறைவனும் மனிதனும் சொந்தம்தான்,
நம்ம சொந்தக்காரன் ஒரு துன்பத்தில் மாட்டிக்கிட்டு அவனை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறோம்ல, அந்த மாதிரி இறைவன் நினைக்கிறான் இந்த மனிதனை எப்படியாவது காப்பாற்றி அவனை இறைவனடி சேர வைக்க வேண்டும். எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடமாகிய வீடு பெயர், அதாவது கடவுளை அடைய செய்ய வேண்டும். இதற்கு இவன் கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டும். அப்படி கர்ம வினைகளை அனுபவிக்க மனித பிறப்பு வேண்டும். பாரு, மனித பிறப்பு அடைந்தவுடன் இப்போ ஒரு தேட்டருக்கு போகிறோம் சார், சினிமா பார்க்குறதுக்காக போகிறோம், உடனே தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் கொடுக்கணும், ஒரு மணி நேரம் இருக்குது, ஐஸ்கிரீம் பாரு ஒருத்தர் வாங்கி திம்போம், அல்லது இளநீர் வைப்போம் வாங்கி திம்போம் குடிப்போம். இது அவாந்திர பலன். மூல நோக்கம் சினிமாவை பார்ப்பது தான். அப்புறம் இன்டர்வல் விட்டால் இடையில காஃபி கொடுப்போம். இப்போ தேட்டருக்கு போகிறது காஃபி குடிக்கிறதுக்காகவையா, இளநீ குடிக்கிறதுக்காக, இல்லை ஐஸ்கிரீம் திங்கிறதுக்காக கிடையாது, சினிமா பார்க்குறதுக்காக. அதே போல் மனித பிறவி என்பது இந்த இன்பத் துன்பங்களை அடைந்து மனிதன் கர்ம வினைகளை அனுபவித்து இறைவனை அடைய வேண்டும். அதுதான் மூலப்பயன். இவன் என்ன நினைக்கிறான், இப்போ இடையில தேட்டரில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இளநீ சாப்பிட்றது, இன்டர்வலில் காஃபி குடிக்கிறது மாதிரி. இவன் கல்வி என்ற ஒன்றை பெற்றவுடன் சம்பாதித்து போனான், நிறையா சம்பாதிக்கிறான், கார் வாங்கணும்னு நினைக்கிறான், வீடு கட்டணும்னு நினைக்கிறான், நல்ல அழகான பொண்ணாக கல்யாணம். இது அபாந்திர பலன் தான், மூலப்பயன் கடவுளை எழுத. இப்போ கல்வியினால் என்ன செய்யும், அறிவு வளர்ச்சி அடையும். அறிவினால் என்ன செய்ய வேண்டும், மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, ஏன், அவன்கிட்ட ஒழுக்கம் இருக்க வேண்டும். நான் நிறைய கல்வி படிச்சிருக்கேன் சார், அறிவு இல்லை, நிறைய கல்வி படிச்சுட்டு இப்போ அறிவு, கல்வியினால் அறிவு வளர்ச்சி அடையும். நிறைய பிஎஸ்சி படிச்சுனா சார், நான் ஐஐடி படித்தேன், டெய்லி சாராயங்கள் நின்னா நான் சொல்லுவது புரியுங்களா, சாராயங்கள் நின்று குடிச்சுட்டு ரோட்டில் படுப்பாங்க, கேட்டால் அவன் எம்ஏ படிச்சிருக்கா சார், டபுள் எம்ஏ பிடிச்சவ சார், டெய்லி குடிச்சிட்டு படுத்துருக்கான் ரோட்டில், இதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? எனவே கல்வியினால் அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த அறிவினால் ஒழுக்கம் வளர்ச்சி அடைய வேண்டும். நிறைய பெரிய அறிவாளி நிறைய படித்திருக்கிறான், அவனிடம் ஒழுக்கம் இல்லை, இந்த உலக சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. அந்த ஒழுக்கத்துக்கு பிறகு அவனுக்கு அன்பு இருக்க வேண்டும். கல்வி, அதாவது அறிவு கல்வியால் வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த அறிவினால் ஒழுக்கம் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒழுக்கத்தினால் அன்பு வளர்ச்சி அடைய வேண்டும். அன்பு இல்லாத மனிதனையும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. நீ காமராஜரை பற்றி பேசுகிறோம், எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோம், ஏன் உங்களை பற்றி என்ன பேசுகிறோம், காந்தியெல்லாம் பற்றி பேசுகிறோமே, அவர்களிடம் அன்பு இருந்தது. அன்பு இல்லாத மனிதனை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. கல்வியினால் அறிவு வளர்ச்சி அடையும், அறிவினால் ஒழுக்கம் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒழுக்கத்தினால் அன்பு வளர்ச்சி அடைய வேண்டும், அன்பினால் அருள் வளர்ச்சி அடைய வேண்டும். என்ன சார், அன்பு வேறு அருள் வேறா? ஆமாம், அன்பு என்பது நம்ம உறவினர்களை காட்டுவது, அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா இவங்களெல்லாம் அன்பு பாசம் காட்டுவது அன்பு, பிறரிடத்தை காட்டுவது அருள். என்றைக்கு நீ அன்பை பிறரிடத்தை காட்டிய போது உன்னுடைய அன்பு சமுதாயத்தில் விருத்தி அடைகிறதோ அப்போ அருளுடைய மனிதனாக நீ மாறிவிடுகிறாய். இந்த அருள் என்ன செய்யும், மற்ற ஜீவராசிகளிடத்தும் காட்ட ஆரம்பிக்கும், மனிதர்களை முதலில் காமிக்கும், பிறகு புல் பூண்டு மாடு ஆடு என்று மற்ற ஜீவராசிகளிடையும் அருள் காமிக்க வேண்டும். அப்படி அருள் காமிக்கும் பொழுது நீ துறவு போடுவாய், துறவு பூண்டுவாய். துறவு என்பது யான் எனது என்ற பற்றை விடுவது. நீ கல்வியினாலே அறிவு வளர்ச்சியையும், அறிவினாலே ஒழுக்கம் வளர்ச்சியையும், ஒழுக்கத்தினாலே அன்பு வளர்ச்சியையும், அன்பினாலே அருள் வளர்ச்சியையும், அருளினாலே துறவு வளர்ச்சியடை. இந்த துறவு போடுபவன் யான் எனது என்ற பற்றை விட்டு, இது எனது கார் எனது குடும்பம் என்ற பற்றை விட்டு சமுதாயத்துக்கு அருள் புரிய தொடங்குவார். அவ்வாறு சமுதாயத்துக்கு அருள் செய்யும் துறவி முற்றும் துறந்த முனைவரை நான் கூறுகிறேன், தற்காலத்து முனைவரைகளை துறவிகளை நான் கூறவில்லை. அந்த மாதிரி துறவு அடையும் ஞானி வீடு பெயர் அடைவான், கடவுளை அடைவான். எப்பொழுதுமே இந்த பிறவியாக இய கடலை, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த பிறவியாகிய துன்பக் கடலை, அதாவது பிறவிங்கிறது நாம் நினைச்சு, சில பேர் சாகும்போது கூட அடுத்த பிறப்பில் என் பேரை வைத்து வந்து பார்க்கணும்மா, இந்த பிறவியாகிய துன்பம் போக வேண்டும். நம்ம பூமியில் படித்து அண்ணன் தம்பி அதுதான் தாயார் தந்தையார்னு பேர் வச்சாங்க தமிழில், நம்ம நாலாவது தலைமுறை அஞ்சாவது அப்பா தாத்தா யாருன்னு தெரியுமா நமக்கு, இதெல்லாம் ஒரு மாயை. நாம் நினைத்து கொண்டு இது அண்ணன் என் தம்பி என்பா மலை மக்கள் என்று உறவினர்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாமே முற்றிலும் பொது, அதாவது சமுதாய வாழ்க்கையிலே ஒரு நான்கைந்து தலைமுறைக்கு பிறகு எந்த ஒரு மனிதனுக்கும் நம்முடைய மூதாதையர் அப்பா தாத்தாவோட தாத்தா
அப்படி நினச்சி பார்க்குறானா? நன்னுடைய தாத்தாவே நினச்சி பார்க்கறது, சில பேர் தன்னுடைய தந்தையை நினைத்து பார்க்கறதுமே. மாயை இது தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு வாழை மரம் கன்று என்று அந்த கன்று குறுத்து போட்டு அதை நான் அந்த கன்று குறுத்து போட்டு அதை வெட்டவே விட, இப்படி இந்த மனித பிறவி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும்போது அவன் செய்கிற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பல பிறவிகளை அடைந்து துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான். எனவே இந்த துன்பத்திலிருந்து ஈடுபட கடவுள் என்ன நினைக்கிறார்? இப்போ நம்மளோட குழந்தைக்கு ஒரு கஷ்டம்னா ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினைக்கிறோமே, அதே போல் இறைவனும் என்ன நினைக்கிறான்? இந்த ஆத்மாவை உயிரை பல பிறவிகளை அடைய வைத்து ரொம்ப துன்பப்படுத்துகிறோமே, இவனை எப்படியாவது மீட்டெடுத்து நம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய கடவுளை சேரடைக்க வேண்டும் என்று பல இன்ப துன்பங்களை கொடுத்து, எப்படி ஒரு தயிரில் வெண்ணெய் எடுப்பதற்கு மத்தை போயிட்டு கடைகிறோமோ அதே போல் வாழ்க்கையாகிய பிறவியாகிய துன்பக்கடலை கூட்ட அட்டிக்கிறானா? கல்வி என்ற ஒன்றை நாம் வைத்துக்கொண்டு இடையில சினிமாவுக்கு போகும்போது காப்பி குடிக்கிறதும் இளநீர் சாப்பிட்றதும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மாதிரி அபாந்திர பலன்கள். மூலப்பயன் சினிமா பார்க்கறது, அதே போல் மூலப்பயன் கடவுளை அடைவது. இந்த மூலப்பயன் கடவுளை அடைவதற்கு நாம் மனித பிறவியில் துன்பம் அடைகிறோம். இப்பொழுது இந்த கல்வியின் பெருமை இப்போ சொல்ல வர்றார், கற்றதினால் ஆய பயனன் கொள் வாழறிவன் நற்றார் தொழாரினேன். இறைவனுடைய பாதங்களை நீ வணங்கினால்தான் உனக்கு அன்பு பிறக்கும், பிறகு அருள் பிறக்கும், பிறகு இறைவனை சேர்வார். மொத்தத்தை சுருக்கி கூறுவது தான் கற்றதினால் ஆய பயனன் கொள் வாழறிவன் நற்றார் தொழாரினேன். எனவே கல்வி என்பதை பேழாம் என்று அவர் சொல்லவில்லை. இந்த கல்வியினால் படிப்படியாக அறிவு வளர்ச்சி அடைய வேண்டும், அறிவினால் ஒழுக்கம் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒழுக்கத்தினால் அன்பு வளர்ச்சி அடைய வேண்டும், அன்பினால் அருள் வளர்ச்சி அடைய வேண்டும். இதை சுருக்கிதான் கற்றதினால் ஆயபயனன் கொள் வாழறிவன் நற்றார் தொழாரினேன் என்றான். இரண்டாவது குரலையும் இந்தபடி முதற் குரல அகர முதல எழுத்தெல்லாம் மாதி போவன் முதற்றே விளங்குவார். கடவுளால் படைக்கப்பட்ட உலகம், இந்த உலகத்தில் கூட கூடியிருக்கிற அற ரகசியங்கள், வான் சிறப்பு இயற்கை ரகசியங்கள், அந்த அறத்தை கூறியவன் கூறக்கூடிய தகுதி உள்ளவன் முற்றறிவு பெற்றவன் யான் எனது என்ற பற்றை விட்டவன் துறவிகளால் தான் முடியும். எனவே மூன்றாவது நூத்தாற்படமே அவன் கூறியதுதான் அறன் வலியுறுத்த வரிசையாக. அப்புறம் இல்லறவியர், இந்த அன்பு எங்கே பிறக்கிறது என்றால் திருமணமான பிறகு, முதலில் மனைவி மீது பிறக்கும், பிறகு தன் குழந்தைகள் மீது பிறக்கும், பிறகு இந்த சமுதாயத்தின் மீது பிறக்கும், சமுதாய மக்கள் மீது பிறக்கும், பிறகு மற்ற ஜீவராசிகள் மீது பிறக்கும். இப்படி படிப்படியாக வளர்ப்பது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வளர்ப்பது தான் வள்ளுவரின் பெருமை. அதாவது வள்ளுவர் கூறிய அறம் பொருள் இன்பம் மூன்றும் இதை புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த வாழ்க்கையில் செல்வம் சேர்ப்பதும் அறத்தை மீறிய செயல்களை செய்வதும் நாம் வாழ்க்கைக்கு தற்போது இன்பமாக அளிப்பது மறுபிறவி 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 அத்தனை பிறவிகளின் துன்பத்தை அடைவோம். அறத்தை பேணுங்கள், மனிதனாக வாழ முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம் மாணவர்களே.